1.2 5th question. இந்த question வந்து பெருசா இருக்கும். சோ question வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. சோ இதல இப்ப கொடுத்திருக்கிறது வந்து company has four categories of employees given by the assistants A னு கொடுத்திருக்காங்க, clerks C, manager M னு mention பண்ணிருக்காங்க, and executive officers E. ஓகேவா? Company provides 10,000, 25,000, 50,000 and 1 lakh as a salary to the people who works in the categories A, C, M and E respectively. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஆர்டர் படி தான் நமக்கு ஏ அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, கிளாக்கு வந்து 25,000, மேனேஜருக்கு வந்து 50,000 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 1 lakh. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இஃப் A1, A2, A3, A4 அண்ட் A5 வேர் அசிஸ்டன்ஸ். ஸோ இப்போது அசிஸ்டன்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? அதே போல் கிளர்க் கேட்டகரியில் வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, மேனேஜர் கேட்டகரியில் 3 மெம்பர்ஸ் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸில் 2 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? தென் இதில் வந்து இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ஆர் ஒய், ஓகேவா, வேர் எக்ஸ் இஸ் த சேல்ரி கிவன் டு த பர்சன் ஒய், சேல்ரி கிவன் டு த பர்சன் ஒய். ஓகேவா? இந்த லைனை நல்லா பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆன்சர் பண்ணும்போது அதுக்கு நான் அதுக்கு இதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரோ அண்ட் ஆர்டர்டு பேரண்ட் அண்ட் ஆரோ டயக்ராம், ஆர்டர்ட் பேரண்ட் அண்ட் ஆரோ டயக்ராம் ரெண்டு போட போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ ஏ கேட்டகரியில் வந்து 5 மெம்பர்ஸ் சொன்னாங்க இல்லையா? ஸோ A1 to A5 வரைக்கும், சி கேட்டகரியில் வந்து 4 மெம்பர்ஸ் அண்ட் எம் கேட்டகரியில் 3 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேட்டகரியில் 2 மெம்பர்ஸ். ஸோ அவங்களுக்கான சேலரிஸ் எல்லாமே நமக்கு கொஷனில் கொடுத்து தான், 10,000, 25,000, 50,000 and 1 lakh. ஸோ இப்போ இது ஆர்டர்ட் பேரில் எடுத்துடுறோம். இப்போ சிம்பிளாக வந்து இதை வந்து நம்ம ஒய்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? கேட்டகரிஸை, அதாவது கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை, ஸோ அவங்களுக்கான சேலரி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஆர்டர் பேரில் எழுதும் போது எக்ஸுக்கு வந்து 10,000 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, ஸோ அந்தமாரி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 25,000 கேட்டகரியில் வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 25,000 C1, 25,000 C2, C3 and C4 25,000. ஓகேவா? அதே போல் 50,000 கேட்டகரியில் 3 மெம்பர்ஸ். ஸோ 50,000 M1, 50,000 M2, M3. அதே போல் 1 lakh வந்து 2 கேட்டகரிஸ், சாரி 1 lakh கேட்டகரிஸில் 2 பேர் இருக்காங்க, E1 and E2. ஸோ இப்போ ஆர்டர் பேர் நம்ம எழுதியாச்சு. இதை பேஸ் பண்ணி ஆரோ டயக்ராம் போடுறோம். அப்படின்னா ஆரோ டயக்ராம் வந்து நமக்கு வந்துருக்கு கொடுத்துருக்க சேலரிஸ், அதாவது எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து 10,000, 25,000, 50,000, 1 lakh. ஸோ நமக்கு இங்கே நமக்கு ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் எத்தனை மெம்பர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா A1 A2, A3, A4, A5 வரைக்கும் இருக்குது, சி கேட்டகரியில் 4 மெம்பர்ஸ், எம் கேட்டகரிஸ் 3 மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிஸ் 2 மெம்பர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ 10,000 அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் வாங்குறாங்க? ஏ கேட்டகரிஸ் அசிஸ்டண்ட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த ஃபைவ் மெம்பர்ஸ்க்கும் போட்டுக்கிறோம். 25,000 அந்த 4 மெம்பர்ஸ்க்கும் போட்டுக்கிறோம். 15,000 அப்படிங்கிறவங்க எம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய 3 மெம்பர்ஸ். 1 lakh அப்படிங்கிறது இ கேட்டகரிஸில் இருக்க 2 மெம்பர்ஸ். ஓகேவா? இப்போ ஆர்டர் பேர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ நான் இந்த க்வெஸ்சன் படிக்கும் போதே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆர் எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் த சேல்ரி கிவன் டு த பர்சன் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அப்போது எக்ஸ் இஸ் த சேல்ரி கிவன் டு த பர்சன் ஒய். அப்போது இந்த எக்ஸில் நம்ம எடுக்கக்கூடியது வந்து சேல்ரி தான். ஓகேவா? இதில் எடுக்கக்கூடியது பர்சன்ஸ் ஒய். அதே மாதிரி தான் மேலே ஆர்டர்டு பேர் எழுதும் போதும் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து சேல்ரி வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், கேட்டகரிஸ் பர்சன்ஸ் வந்து கிவன் டு த பர்சன்ஸ் இவங்க தான். ஓகேவா? இவங்களுக்கும் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் அந்த க்வெஸ்சன் வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அதை போடுறோம்.